எல்லாருக்கும் சூப்பர் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்ட் டே, ஒர்க்கிங் டே. நேற்று நைட்லாம் ஹெவியான வேலை, அதெல்லாம் முடிச்சுட்டு டெஹிய ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ நான் வந்து சரணுக்கு செக்அப். ஸோ 1 வீக் அப்டேட் இருக்குல்ல, ஸோ 1 வீக் கழிச்சு அவங்க ரெகுலராக வர சொல்லியிருந்தாங்க ஒரு 3 வீக்ஸ்க்கு. ஸோ இது வந்து 2nd வீக்கு, அதனால் உள்ளே போயிட்டு சரணை பார்த்துட்டு மறுபடியும் வேலை இருக்குன்னுலாம். டாக்டர் வேலையெல்லாம் முடிஞ்சு சரணை வந்து அப்படியே வீட்டில் விட்டுட்டு நான் மறுபடியும் ஒரு கடைக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக எப்பயும் போல் அந்த ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் ரூம்குள்ளே போயிட்டு அங்கே வந்து 3 சைடுலையும் டேப்பெல்லாம் ஒட்டி பக்காவாக லிக்விட் நைட்ரஜன் கேஸ் அதே தான் பண்ணாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் கொஞ்சம் பால் வாங்கிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் வளர்ந்து பால் பிரெட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு சில வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். இத்த மணி கடைக்கு வந்தோம்னா கடையில் ஒருத்தருமே இல்லை, நம்ம தேவையான 2-3 ஐட்டம் மட்டும் தான், ஷாப்பிங் ஈஸியாக முடிஞ்சிடும். ஜென்ரலாக எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இங்கே தான் நான் வந்து வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போவேன். ஸோ அந்த கீழே இருக்குல்ல, இதுதான் இருக்கிறதுலையே கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் பிளாஸ்டிக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்திரேலியாவில் வாட்டர் கண்டாமினேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து புதுசுலாம் கிடையாது, கிட்டத்தட்ட 20 வருஷமாக போயிட்டுருக்கிற ஒரு வாட்டர் கண்டாமினேஷன் ப்ராப்ளம். நியூ சவுத் வேல்ஸ்லேயும் குயின்ஸ்லாண்டிலையும் தான் ஏகப்பட்ட பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இப்போ விக்டோரியா எல்லாம் மொத்தம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எல்லா மேஜர் சிட்டிஸ் அண்ட் மேஜர் ஸ்டேட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. அது வந்து யூஎஸில் இது மாதிரி தான், ஃபுல் கண்டாமினேஷன், கேன்சர் வரும், அது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆக்கும், அதாக்கும் இதாகும், அப்புறம் குழந்தைங்கள்லாம் சீக்கிரமாகவே ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஏகப்பட்ட சேலஞ்சஸ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. இதுக்கு எல்லாத்துக்கும் சயின்டிஃபிக்கான ரிப்போர்ட்லாம் சில பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் பர்சனலாக எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் நியூஸில் இதுதான் ஹைலைட்டாக ஒருத்தர் கமெண்ட் கூட போட்டிருந்தீங்க. ஸோ எஸ் அது வந்து இட்ஸ் அ டாக் தான். ஆனால் இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் இந்த பிரச்சனைலாம் கிடையாது, 20 வருஷமாக இதுக்கான ரிசர்ச் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. பட் இந்த மாதிரி வியாபாரம்லாம் நடக்கணும்னா குடிக்கிற டேப் வாட்டரில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் தானே வேறு வழி. சூப்பர் மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் மேஜராக கோல்ஸு உல்வர்ஸ் ரெண்டு தான். இது இல்லாமல் ஆல்டி ஒன்று இருக்கும். அஃப்கோர்ஸ் உல்வர்ஸ் கோல்ஸை விட ஆல்டி வந்து கொஞ்சம் சீப்பாக பெட்டரான ப்ரைஸும்பாங்க. தண்ணி பிரச்சனை 20 வருஷமாக இருக்கிறது இருந்துட்டு தான் இருக்கும், அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம பிரச்சனை நம்ம தீக்கலாம்ல, அதுக்காக தான் ஐக்கியா வந்திருக்கேன். ஸோ பில்லோஸ் அண்ட் எல்லாமே ஒரு வாட்டி வந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம், அதில் ஒரே ஒரு பில்லோ மட்டும் நாட் அட் ஆல் சூட்டபிள். அது காரணம் வந்து டெஹி வந்து சின்ன பில்லோ இருந்தால் போதும்னு நான் நினச்சேன். இப்போ டெஹி வந்து ப்ராக்டிக்கலாக அதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தா அப்படி பார்த்துட்டு அவர்மேட்டு இல்லைப்பா இது வந்து ப்ராப்பராக செட் ஆகல, ரொம்ப சின்னதாக இருக்கு அப்படின்னு அப்படி சொன்னால நார்மல் சைஸ். ஏற்கனவே டெஹி யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் யூஸ் பண்ணுறோமா அடல்ட் சைஸ் தான். ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வேறு சில விஷயமும் லைட்டாக ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏதாச்சும் வாங்கலாம்னு தான் ஐக்கியாவுக்கு வந்திருக்கு. 1 ஹவர் to 1.5 ஹவர்ஸில் ஐக்கியா மூட போகுது, வரதே பயங்கர டிராஃபிக், அதனால டக்குன்னு சாப்பி முடிச்சு கிளம்பிடலாம் வாங்க. வெறுபடி கூட வந்திருக்குது, அஃப்கோர்ஸ் சரண் வந்திருக்கு அப்படி கால்வெளியோட ஹண்ட்ரட்டி ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. எலக்ட்ரிக்கலில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டியூப்லைட், ஒரு சின்ன டியூப்லைட், பேட்டரி ஆப்ரேட்டட் டியூப்லைட் ஒன்று பார்த்தேன் ஆன்லைனில். அது கிடச்சா ஒன்று வாங்கணும், ஆனால் அது இருக்குமா இல்லையான்னு போனாடி வரும்போது எங்கே இருக்குன்னு தெரியல. அது பெரிய மார்க்கெட் பிளேஸ் ஷோரூமா, அதில் எது எங்கே இருக்குன்னு தெரியாமல் கஷ்டமாக இருக்கு. பாப்பா இன்னைக்கு ஏதாச்சும் அமைதான், எதுவும் அமையாது, நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். கோச்சடையான் எங்கள் கோச்சடையான் அதானே உள்ளுறது. பார்க்கிங்கில் காரை பார்க் பண்ணிட்டு இப்போ எக்ஸிட் வழியாக என்ட்ரி. காரணம் வந்து எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரிட்டர்ன்ஸ் இங்கே தான் இருக்கு. செட் ஆகலையா இந்த பில்லோ? ஏன் ரிட்டர்ன் பண்ணியாச்சா? சரி வாங்க உள்ள போயிடலாம். ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ஐக்கியாவில் பிடிச்ச விஷயமே இது ஒன்று தான், 365 நாளைக்குள்ளால ரெசிப்ட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், அண்ட் ப்ராடக்ட் வந்து பக்காவாக இருந்துச்சுன்னா போதும், எப்போனாலும் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய உள்ள பூந்து பூந்துலாம் கடைக்கு போக தேவையில்ல, நேராக நமக்கு தேவையான பொருள் எங்கேன்னு தெரியும், டப்புன்னு தூக்கிடுறோம். ஏண்டா நல்லா இருக்குல்ல அது? ஆமாம்
பாம்பு உள்ள இருக்கு. அது இல்ல பக்கத்துல இருக்கிறது. இதுவா? இதோ டேக்கி வச்சிருக்கேன். எனக்கு புரியல. What is this dog? It's a pot. It's three pots inside. It's two pots inside one pot. Look. இந்த மூணு இருக்கு. It's three. Yeah, I know that. Yeah, see, மூணு இருக்கு. That's what he is telling. There's two pots inside. There are two pots inside. இது மேல பாட்டே இல்ல. இது வந்து இது actually இத இதுக்குள்ள என்ன போட்டு வைக்கலாம்? நல்லா இருக்கானா? என்ன போட்டு வைக்கலாம்? தாயை கட்ட அதெல்லாம் போட்டு வைக்கலாம். கோலி குண்டு எல்லாம் போட்டு வைக்கலாம். இதின் புத்தி ஸ்னேக்ஸ் இன்சைடு. காமெடி பண்ண கூடாது. நான் சொல்றேன். ஆனா காட்டுங்க டிஸ்ப்ளேல எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இதுல வந்து என்ன ஃபேன்சியா போடலாம்? ஏதாச்சும் I don't like this one. ஸ்டோரேஜ் ஃபைல்ஸ் பங்களாதேஷி ப்ராடக்ட். அது நல்லா இருக்கு. இதுல என்ன போடுறதுன்னு தெரியல. ஆனா இதுல கிட்டத்தட்ட மூணு இருக்கு. பிரைஸ் என்ன? ஒருவேளை இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அதுல நீங்க ஏதாவது போட்டு வச்சிருந்தீங்கன்னா என்ன போட்டு வைக்கிறீங்க அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானும் ஒன்னு வாங்கி டேபிள்ல வைக்கணும்னு ஆசை. பட் உள்ள என்ன வைக்கிறதுன்னு தெரியலன்னா அப்புறம் என்ன பண்றது? நீ என்னடா டி, அது ஹேண்ட் பேக் இல்லடா. என்னது? டெஹி, வேர் இஸ் மம்மி? சரண் வந்து கிட்டத்தட்ட கால் வலிங்க நல்லா முன்னாடியே போயிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் உட்காடுறேன்னு சொல்ல நாங்க மட்டும் ஷாப்பிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். டேய் பிளான் டாக் எல்லாம் நல்லாவே இருக்காராடி. ஐஸ்கிரீம் என்ன எல்லாம் வாங்கிக்கோங்கடா. காலிக் பிரெட்டு நீ சாப்பிட்டே வேணும். வர வெளியே போய் சாப்பிடலாம். ஏதாவது தாய் ஃபுட்டு ஏதாவது இங்கே சுற்றி என்ன பாருங்க. தாய் ஃபுட் சாப்பிடலாமா? மொத்தம் தாய் ஃபுட்டு சூடாக ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தேன். ஐக்கியாவில் தான் சாப்பிடணுமா? இதுனா $6.5 முடிஞ்சிருது இல்ல. ஸோ டேஸ்ட் நல்லா இருக்காது இல்ல. சில்லி போட்டு வாங்கினேன். இதுவே ஸ்வீட்டாக இருக்குன்னா அதை நான் எப்படி ஒன்று நினச்சி கூட பார்க்க முடியல. ஆக்சுவலாக சில்லிலாம் என்ன என்ன சில்லி மச்சு பெட்டர். கொஞ்சம் இல்லை டொமேட்டோ சாஸு அண்ட் மஸ்டர்ட் சாஸ்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். டேஸ்ட் குட் இல்லை? இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கு. ஜென்ரலாகவே ஹாட் டாக்னாவே போக்கு அப்படி தானே இருக்கும். இது என்னது ஆக்சுவலா? இப்ப நம்ம மூணுமே ஆர்டர் பண்ணல. அது என்னது? வெஜிடேரியன் டாகா? ஆமா தான் டாக். மை காட். அதே மாதிரி நேரத்துல சாஸ் வந்து அப்ளை பண்ணும்போது இது ஒரு டீ பேக் இருந்துச்சு. ஸோ இது எப்போ இருக்குன்னு வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஆக்சுவலாக எடுத்துட்டு போகலாமா இல்லையானு எனக்கு தெரில. பட் ஒன்று எடுக்கிறதுல தப்பு இல்லை அப்படிங்கறதுனால நான் ஒன்றே ஒன்று எடுத்துட்டு போய் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். தார கிட்டத்தட்ட அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இந்த பிளாக் டவுன்ல இருக்கிற கெபாப் எக்ஸ்பிரஸ்க்கு வந்துருக்கு. மறுபடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காரணம் என்ன, அங்க ஐக்கியால சாப்பிட்டது பத்தல. பத்தவும் இல்ல, சாப்பிட்ட மாதிரி இல்ல, டேஸ்டாவும் இல்ல. அதனால ஒரு ஒரே ஒரு பீஸா மாதிரி லேம் பீடே ஒண்ணு ஒன்னே ஒன்று மட்டும் வாங்கிட்டு வீட்டுல போய் சாப்பிடலான்னு ஆர்டர் பண்ணிட்டு குளூர்ல வெளியே இருக்க முடியல, அதனால உள்ளே வந்தேன். ஐக்கியா நாங்க போனது வந்து மாஸ்டன் பார்க். அது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் தள்ளி வீட்டில் இருந்து. ஸோ வீட்டிலேருந்து போகிற வழியில் தான் பிளாக் டவுன். ஸோ பிளாக் டவுனில் இருக்கிற இந்த இடம் போர்ஷன் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஐக்கியாவோடலாம் கம்பேர் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. பட் ஐக்கியா ஃபுட் சுத்தமாக எனக்கு பிடிக்கல. ஏன்னா டேஸ்ட்டும் சரியில்லை, குவான்டிட்டியும் ரொம்ப கம்மி. ஹவு டு யூ ஃபீல்? $2 எவ்வளோ கொடுப்பான்? இல்லை $2 குவான்டிட்டி ஓகே, ஒத்துக்கிறேன். $100 கொடுத்ததே பெரிய விஷயம். $2 அது வந்து ஒத்துக்கிறேன், குவான்டிட்டி ஓகே, பட் டேஸ்ட் ரொம்ப சப்பையா இருந்துச்சு. நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு போறேன். இதே மாதிரி பண்ணு உள்ள ஒரு
மீட்லாம் வச்சு அதெல்லாம் வச்சு தர மாதிரி ஒரு இடம் இருக்கு. நான் ஒருத்த கூட்டிட்டு போறேன், அது இந்த விளாக்ல வராது, பட் இன்னொரு வாட்டி நான் ஒரு ஒரு விளாக்ல கண்டிப்பா நான் போடுறேன். நான் இன்னைக்கு வந்த புதுசுல என்னுடைய வயிறு மெயினா ஃபில் பண்ண ஒரு விஷயமே அதுதான். சொல்லாத சொல்லாத பிளீஸ் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வீட்டுல போய் தான் சாப்பிட போறேன். இங்க உட்காந்து சாப்பிட போறேன், இங்க உட்காந்து சாப்பிட்டோம்னா ஃபுல்லா இந்த ஃபாக் ஆயிடும். அண்ட் கார் வந்து அப்படி ஸ்மெல்லா இருக்கும், அது ஒரு வாரத்துக்கு காரை விட்டு இந்த ஸ்மெல்லே போகாது. என்ன கொடுத்துருக்கோங்க? லெமன் கொடுத்துருக்காங்களா? அதை வெட்டி கண்ட மணிக்கு முன்னாடி ஒரு ஷேப்பா வைப்பாங்க, இப்பெல்லாம் எல்லா பக்கமும் டப்பா சின்னதே இருச்சு. வெட்டி கண்டதுன்னாவும் போட்டிருக்காங்களே பாருங்க. ஏற்கனவே இத ஷார்ட்ஸ்ல இந்த கடையை ஒரு வீடியோ போட்டுருப்பீங்களே. ஷார்ட்ஸ்ல போட்டதெல்லாம் கனெக்ட் இல்ல. ஏனா எவ்வளவு பிரைஸ்? டர்கிஷ் ஃப்ளேவர். ஒரே சைஸ். வீட வந்து ஒரே சைஸ் தான், $20. பட் இது வந்து லாம்ப் போட்டிருக்கறனால 21. சோ $1 எக்ஸ்ட்ரா. நல்ல குவாண்டிட்டியா இருக்கும், ஆக்சுவலா நல்ல டேஸ்டா இருக்கும். ஸ்பைசியா இருக்காது, ரொம்ப ஸ்பைசியா இருக்காது, பட் ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும், அதான் முக்கியம். எனக்கு வந்து ஸ்பைசியா இருக்கிறத விட ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கணும், அதான் முக்கியம். உங்களுக்கு அதெல்லாம் முக்கியமா? இல்ல என்ன தர சாப்பிட மாட்டீங்களோ? இல்லனா சரண் சமையலா இருக்கணும். எஸ் இது ஒரு ரேண்டம் டே, கிட்டத்தட்ட வ்ளாக் எடுத்து ஒரு 2-3 days பிரேக்கு. அண்ட் இதோட கண்டினியூஷன், ஏன்னா நிறைய வாட்டி ஷாப்பிங் நான் போயிருந்தேன்ல, நைக்கியில் வந்து அது வாங்குறேன், இங்கே போகிறேன், ஷோரூம் போகிறேன், ஃபேக்ட்ரி அவுட்லெட் போகிறேன், கடைசியாக எங்கே ப்ரோ சும்மா கடைக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு எதுவுமே வாங்கலையா அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுவுமே கிடைக்கல, என் சைஸுக்கும் கிடைக்கல, என்னுடைய மெயினாக சைஸுக்கு தான் கிடைக்கல. அண்டு கலர்ஃபுல்லாக வேணும்னு கொஞ்சம் பார்த்தேன். எப்பயுமே போரிங்காக வெளியே ஆஃபீஸுக்கு தான் போரிங்காக போட்டு போகிறோம், சரி நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிக்காக கலர்ஃபுல்லாக வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஃபைனலாக பார்சல் வந்துருச்சு. டெலிவரி வந்து ஸ்டாண்டர்ட் டெலிவரிங்கிறனால போஸ்ட், ஆஸ்திரேலியா போஸ்ட் மூலமா தான் வந்துச்சு. ஒருவேளை வீட்டுக்கு ஆஸ்திரேலியா போஸ்ட் வரும்போது வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இதில் போட்டு போயிடுவாங்க, அது என்னது போஸ்ட் பாக்ஸில் ஒரு கார்டுமே போட்டு போயிடுவாங்க. அப்போ எடுத்துக்கலாம். ஷோரூம் போகும்போதே ஒன்று வாங்கினுச்சு, இன்னொன்று வந்து இது ஒன்று வாங்கினுச்சு, ஒரு டிஷர்ட்டு. ஃபஸ்ட்டு உள்ள வேற என்ன இருக்குது, இவ்வளோ பெரிய டப்பாவான்லாம் இல்லை, அதுக்குள்ளே ரெண்டே டப்பாவான். ஸோ ஒரு ஷூ அண்டு ஒரு டிஷர்ட் இவ்வளோ தான் வந்துச்சு ஆக்சுவலாக பட்ஜெட்டுக்கே. இதுவே கிட்டத்தட்ட 295 வந்துருச்சு. டிஷர்ட் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் எஃபெக்டில் நைக்கியோடைய கேஷுவல் ரன்னர் டிஷர்ட்டு. ஷூனா ஒயிட் கலர் ஷூ, ரொம்ப பளிச்சுன்னு இருக்கோ சரண், கண்ணம் பறிக்கிற அளவுக்கு ஃப்ளோரசன் கலரில் இருக்குல்ல. ஷூவை கொண்டு வந்து மூஞ்சிக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கக்கூடாது, பட் எஸ் இதுதான். இது மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சேன், அதே மாதிரி ஒயிட்டில் வேணும்னு பார்த்தேன் என்னுடைய சைஸுக்கு. ஸோ இதுதான் கிடச்சிச்சு. ஹெல்த் கேர் பெனிஃபிட்ஸ் கொடுக்குற கம்பெனிஸ்க்கு ரொம்பவே தேங்க்யூ. அண்டு இந்த மாதிரியான சில பிராண்ட்ஸ்லாம் வாங்கினோம்னா கிளைம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பிராண்டாக அஃப்கோர்ஸ் இது வந்து இதுக்கு தான் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் அது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வருஷத்துக்கான கிளைமை பண்ணியாச்சு. அண்டு இதை வச்சுட்டு கொஞ்சம் ஓடி கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்மளே நம்மளை பார்த்துக்கிறது பெஸ்ட். I remember this place, we saw the comedy. What comedy? Ayyam Thonakari Marthandam, son of Vadakari Marthandam. Oh, okay. இப்போ ரீசெண்டாக ஆக்சுவலாக தலைவாவுடைய காமெடி சீன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ குக்கிங் விஷயமாக கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது டெகி நானும் அந்த அவருடைய காமெடி அந்த யாரே அவரு அவருடைய டைலாக் என்ன சொல்லு, ஐஎம் தொடக்கறி மாற்றணும் சன் ஆ வடக்கறி. எஸ் என்ன கருமையா இது? கருமா இல்லைங்க, குருமா. குருமா இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். தயிர் சாதம் இல்லைங்க, இது உப்புமா. பை தி வே அந்த படம் எடுக்கும்போது இந்த கடை வந்து என்னடா ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப்னு இருந்துச்சு,
இப்ப ஏ டு பியா இருக்கு, அதான் ரொம்ப ஓல்டு. இது இந்த 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 விஷயத்த நான் டேடி ஏற்கனவே விலாக்ல எல்லாம் சொல்லியிருக்கேன் தெரியுமா, இங்கேயே காரை பார்க் பண்ணிட்டு இங்கேயே வந்திருக்கோம் ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு. போலாம்டா. ஸ்நாக்ஸ் வாங்க வந்திருக்கு. என்ன வாங்கிருக்கீங்க? ஸ்நாக்ஸா? ஒவ்வொரு வாட்டியும் ஸ்நாக்ஸ் வாங்கணும் வாங்கணும்னு தோணும். ஸோ அப்புறமேட்டு என்ன ஆகும்னா வாங்க மறந்துடும். காரணம் என்னன்னா உல்வர்ஸில் போகும்போது ஸ்நாக்ஸ் கிடைக்கும், அது வந்து சூப்பர் மார்க்கெட், இங்கே லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டு. அதே மாதிரி காஸ்கோவில் போனால் அதுக்கும் நிறைய ஸ்நாக்ஸ் கிடைக்கும். ஸோ அங்கே இருக்க கொடுக்குற ஸ்நாக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில், ஸோ 1.5 கிலோ, 1.5 கிலோ, 2 கிலோ, 1.5 கிலோ, ஸோ கிலோ கணக்கில் தான் எல்லாமே. இல்லைனா கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோக்கு மேலே தான் எப்பயுமே. அப்படி இருக்கும்போது அது வந்து வாங்கிட்டு வந்து வச்சோம்னா மூணே பேர் தான் வீட்டில் இருக்கிறோமா, மூணு பேர் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ அதெல்லாம் முடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் ஆரம்பமாக இருக்கிறதுனால அதெல்லாம் அவ்வளோவா போய்க்கி அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு டேஸ்டான ஃபுட்டும் சாப்பிடணும்ல, அதனால நம்மளுடைய காராசேவு, ரிப்பன் பக்கோடா, அப்புறம் மிக்சர், இதெல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு. அதுமாதிரி மைசூர் பாக்கும் இங்கே இருந்துச்சு. அடையாளந்த பவன் இஸ் ஆல்வேஸ் அடையாளந்த பவன், உங்களுக்கு தெரியும். ஆனால் மெயினாக நான் மிஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா போலி, பருப்பு போலி வந்து எல்லா கடையிலையும் சொல்ல மாட்டேன், இருக்கிற கடையில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பருப்பு போலி ஈஸியாக கிடைச்சிடும், பட் தேங்காய் போலி கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அடையாளந்த பவனில் மட்டும்தான் தேங்காய் போலி கிடைக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷானா, எஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆனால் சூடாக இருக்காது. நம்ம போய் வீட்டில் போய் கொஞ்சோண்டு கீ கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி சூடு பண்ணி தவாலை சாப்பிட்டோம்னா சூப்பர். அவங்க சொல்லுவாங்க மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு, பட் நான் சொல்லுவேன் எப்பயுமே தவாலை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட். அது அவ்வளோதான். வீட்டுக்கு போகலாமாடா? வீட்டுக்கு வந்தாச்சு. எஸ் சரண் வேற வீட்டில் இருந்தா அப்படியா படம் பார்த்துட்டு இருந்தா அப்படி. ஸோ அதனால் ஷாப்பிங்லாம் வரலன்ட்டு அப்படி. ஸோ நாங்களும் வந்து குளிரில் வெளியே வர்றதும் இல்லை, அதனால ரொம்ப குளிருது. இப்போ வந்து வின்டர் டைம், வீட்டுக்கு வெளியே பேசினாவே உங்களுக்கு தெரியுதல்னு தெரியல, வாயிலேருந்து லைட்டாக புகை வருது. வாங்கினது வந்து இது என்னது, முந்திரி பக்கோடா ஒன்று, அப்புறம் மெட்ராஸ் மிக்சர். என்ன வர இதெல்லாம் டேட்டெல்லாம் இவங்க கையில் எழுதி கொடுத்துட்றாங்க. வெங்காய பக்கோடா, மெட்ராஸ் மிக்சர், இது வந்து முந்திரி பக்கோடா, தபாக்கோ முந்திரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ரிப்பன் பக்கோடா, பட்டர் முறுக்கு. அண்டு இங்கே வந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் என்னன்னா மைசூர் பாக்கு சாப்பிட்றதுல அவ்வளோ வெரி மாப்பிளைக்கு. மாமா மச்சான் மாப்பிள்ளை கூப்பிட்றது அவங்க மட்டும் தான். ஸோ இந்த மாதிரி பால் மைசூர் பாக்கு ஆஸ்திரேலியாலையும் மில்க் மைசூர் பாக்லாம் கிடைக்குது. குட்டு அதோ டாடி பங்கு. இல்லை இல்லை நீங்களே சாப்பிடுங்க. அப்பா சாப்பிட்டதே இல்லை பருப்புள்ள. ஹவுஸ் இட் செம்மையாக இருக்குல்ல. இப்போ நம்ம இது சாப்பிட்றோம்ல, இது சாப்பிட்றோம்ல, இந்த பீஸ் யார் பங்கு? மம்மி பங்கு. இதெல்லாம் விட உங்களுக்கு காலம் கிடைக்குமா? முந்திரி பக்கோடா, டபாக்கோ முந்திரி. ஆனால் இவங்களுடைய இந்த பேக்கிங்லாம் வேறு லெவல்ப்பா. நானும் என் அடையாறானதா பவனும் அப்படிங்கிற மாதிரி இங்கே எதை விட்டாலும் வேறு ஆப்ஷன் இல்லை. முந்திரி பக்கோடா இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஏன்னா இதை வந்து டெய்லியும் போட்டுட்ருக்காங்க. இது வந்து போலி தெரியுங்க. அவன் ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாம். வர வர 5ஆம் கிளாஸுக்கே ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்டுன்ட்டு வேற லெவலில் நெய்யெல்லாம் அப்படியே நல்லாயிருக்கு. சேலத்தில் நான் சாப்பிடும்போது தேங்காய் போலி வந்து 18 ரூபா ஒரு பீஸு, ஒரு பீஸ் தேங்காய் போலி வந்து 18 ரூபா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலி தான் இருக்குது சம்மர் ரேட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு போலி கிட்டத்தட்ட $8 கிட்ட வருது, $400 கிட்ட வருது. ரைட், சும்மா அங்கேயே விலாக முடிச்சுக்கலாம். பட் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எப்படி இருக்குது, ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குது, இதை உங்களுக்கு காட்டலான்னு தான். ஒரு விலாகில் மறுபடியும் பார்க்கும்போது சைனிங் ஆஃப் யுவர் எஸ்கே ஃப்ரம் எஸ்கே ஃபேமிலி விலாக்ஸ்.